வணக்கம் எல்லாருக்கும். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி இந்த பிளேன்ஸில் ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். த ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின் டு எ பிளேன் இஸ் 2, -1, 2. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன். சரியா? ஸோ ஆரிஜின்லேருந்து அந்த பிளேனுக்கு இருக்கிற அந்த பெர்பண்டிகுலரோட ஃபுட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சப்போஸ் இதுதான் வந்து பிளேன் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0, 0, 0. ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பிளேனுக்கு என்ன செய்கிறோம், ஒரு பெர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம். ஸோ இந்த பெர்பண்டிகுலர் லைன் இந்த பிளேனை டச் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் வந்து என்னென்னா ஃபுட். சரியா? ஸோ இந்த பெர்பண்டிகுலர் லைன் இந்த பிளேனை டச் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் வந்து என்னது ஃபுட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர் இஸ் 2, -1, 2. சரியா? இந்த ஃபுட் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து என்னது 2, -1, 2. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஸோ இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த பிளேன் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும், ஒரு பாயிண்ட் அண்டு அந்த பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ். சரியா? டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல் அண்டு எ பாயிண்ட் லையிங் ஆன் த பிளேன். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா, ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு இஜட் மைனஸ் இஜட் ஒன் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாவில் ஏபிசி வந்து டைரக்ஷன் ரேசியோஸ், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்றது பாயிண்ட் லையிங் ஆன் த பிளேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த பிளேனில் இருக்கிற ஒரு பாயிண்ட் 2, -1, 2 இந்த பாயிண்ட்டு தெரியும். இப்போ டைரக்ஷன் ரேசியோஸ் ஆஃப் த நார்மல் அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து இந்த பிளேனுக்கு பெர்பண்டிகுலர்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போனா இந்த லைனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், நார்மல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இந்த லைன் வந்து என்னது, நார்மல் டு த பிளேன். ஸோ அப்போ இந்த நார்மலுக்கு நம்ம டைரக்ஷன் ரேசியோஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த லைன் பாருங்களேன், இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த சைடு வந்து இந்த எண்டு வந்து 0, 0, 0. இந்த எண்டு வந்து என்னது 2, -1, 2. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனோட டைரக்ஷன் ரேசியோஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். சரியா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் வரைகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன். சரியா? இந்த பாயிண்ட், இந்த எண்டு பாயிண்ட் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ. ஓகே. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைனோட டைரக்ஷன் ரேசியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கமா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் கமா இசட் டூ மைனஸ் இசட் ஒன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த லைனோட டைரக்ஷன் ரேசியோஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரு எண்டு பாயிண்ட் இந்த இருக்குது 0, 0, 0. இன்னொரு ரெண்டு பாயிண்ட் என்னது 2, -1, 2. ஸோ என்னென்னா 0, 0, 0. இன்னொரு ரெண்டு பாயிண்ட் என்னது 2, -1, 2. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன். ஸோ இது என்னது எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நான் டைரக்ஷன் ரேசியோஸ் என்னது, எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பாருங்கள், எக்ஸ் டூ என்னது 2 - எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் என்ன 0, 2 - 0 அப்படின்னா 2 வந்துடும்.
அதே போல y2 minus y1 பாருங்க y2 ஓட வேல்யூ minus 1 minus y1 ஓட வேல்யூ 0 இப்ப minus 1 minus 0 அப்படினா minus 1 வரும் நெக்ஸ்ட் z2 minus z1 z2 ஓட வேல்யூ 2 minus z1 ஓட வேல்யூ 0 இப்ப 2 minus 0 அப்படினா 2 கிடைச்சிரும் சோ அப்ப டைரக்ட்ஸ் அண்ட் ரேஷியோஸ் அப்படினு என்னன்னு பார்த்தோம்னா 2 minus 1, 2 அதாவது இந்த லைனோட direction ratios இந்த நார்மலோட direction ratios வந்து என்னது 2 minus 1, 2 ஓகே சரி அப்ப நமக்கு direction ratios இந்த இடத்துல கிடைச்சிருச்சு அடுத்து இந்த பிளேன்ல இருக்குற இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் அப்ப இந்த direction ratios and இந்த பாயிண்ட் இது ரெண்டே நாம யூஸ் பண்ணி equation of the plane ஆ ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் சரியா ஓகே The steps paranga pa. Enna kuduthirukanga da foot of the perpendicular from the origin to a plane is என்ன கொடுத்திருக்காங்க 2, minus 1, 2 சரியா let இப்பு நாம் என்ன எடுத்துக்கலாம் நா let O be the origin So, in the origin, let O be the origin and P be the foot. In the foot, on the P abdine denote panikyo. Sariya? Then, OP. In the O and P. இந்த line segment இந்த OP இருக்கில் OP உந்த என்னவாம் மறிடும் OP is the normal to the plane சரியா சு இப்ப இந்த normal இருக்கில் இந்த normal ஓட direction ratios என்து என்னது the direction ratios of the normal is இங்கே நாம் already find out பண்ணிருக்கும் இந்த அருக்கு இங்கே குடுத்துருக்கும் பாருங்க இதாம் தென்னது direction ratios 2 minus 1 2 சரியா okay next also So, foot அப்படினா, இந்த foot வந்து, இந்த point வந்து எதில் இருக்கும் இந்த planeலதான் இருக்கும் இது அல்ரடி நான் சொல்லிருக்கேன் சரியா, also the foot எப்படி denote பண்ணிருக்கும் P நின் denote பண்ணிருக்கும் P என்னது 2, minus 1, 2 சரியா, 2, minus 1, 2 lies in the plane இந்த footும் எதிலதான் இருக்கும் planeலதான் இருக்கும் சரியா, therefore The equation of the plane is a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0. So, இதில் a, b, c வந்து direction ratios நம்மலுக்கு தெரியும்.
சரியா இப்போ இந்த ABC இந்த இருக்குல இது வந்து A இது B இது C ஓகே சோ இந்த ABC வேல்யூ அப்புறம் X1 Y1 Z1 ஓட வேல்யூ சோ இது X1 இது Y1 Z1 இந்த வேல்யூஸ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் A க்கு பதிலா 2 2 into X minus X1 X1 என்ன X1 is again 2 அடுத்து plus B B அப்படின்றது minus 1 இப்போ இங்க முன்னாடி minus 1 போட்டுக்கோங்க B into Y minus Y1 Y minus Y1 Y1 அப்படின்றது minus 1 அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இங்க plus 1 வந்துடும் அடுத்து plus C C என்னன்னு பார்த்தோம்னா 2 அப்புறம் Z minus Z1 Z minus Z1 Z1 என்னது அதுவும் 2 தான் is equal to 0 சரியா implies நாம் உள்ள multiply பண்ணம்னா 2x அதுக்கு அப்புறம் இந்த minus 1 y multiply பண்ணும்போது minus y அப்புறம் 2 into z multiply பண்ணும்போது 2z சரியா next numbers அப்புறம் multiply பண்ணுங்க 2 into minus 2 2 into minus 2 என்னது minus 4 minus 1 into 1 என்னது minus 1 அப்புறம் 2 into minus 2 இங்க இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது minus 4 is equal to 0 implies இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த x y z எல்லாம் அப்படியே வந்துடும் 2x minus y plus 2z அடுத்து இந்த நம்பர்ஸ் அப்பெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 4 minus 1 minus 4 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது minus 9 வரும் is equal to 0 சரியா அவ்வளோதான் ஸோ இட் இஸ் த ரெக்கொயர்ட் பிளேன் இதுதான் நம்மளுக்கு தேவையான பிளேன் சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ஸோ கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே ஓகே இந்த ப்ராப்ளம் இதோட முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்க ஸோ இதுவும் இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த ஆரிஜின் டு த பிளேன் 2x மைனஸ் 3y ப்ளஸ் z மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் சரியா நம்ம அந்த ஃபுட் வந்து என்ன பாயிண்ட்டுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே இந்த ஃபுட் எங்கேருந்து வரைஞ்சிருக்காங்கன்னா ஆரிஜின்லேருந்து வரைஞ்சிருக்காங்க ஆரிஜின்லேருந்து இந்த பிளேனுக்கு வரைஞ்சிருக்காங்க ஓகே ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா சாரி பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலரை என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தோம்னா ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கேட்டிருக்காங்க பட் இந்த ப்ராப்ளமில் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கொடுத்துட்டு அந்த ஃபுட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ டயக்ராம் பார்த்தோம்னா அதே டயக்ராம் தான் வரும் சரியா ஒரு பிளேனு ஸோ இங்கே பிளேன் ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்னது 2x மைனஸ் 3y ப்ளஸ் இஜெட் மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து பெர்பெண்டிகுலர் லைன் பெர்பெண்டிகுலர் லைன் எங்கேருந்து ஆரிஜின்லேருந்து இந்த ஆரிஜினாக ஓன் வச்சுக்குவோம் 0,0,0 ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம் ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து என்னது நம்மளுக்கு ஃபுட் ஸோ இந்த ஃபுட் வந்து பீனு டினோட் பண்ணிக்குவோம் ஓகேவா சரி அப்போ ஆஸ் யூஸ்வல் இந்த பெர்பெண்டிகுலர் லைனை நம்ம என்னன்னு சொல்லலாம் நார்மல்னு சொல்லலாம் சரியா ஓபி இஸ் த நார்மல் ஸோ இந்த ஃபுட் தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன கேட்டிருக்காங்க கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபுட்டோட பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ஃபுட்டை வந்து X1, Y1, Z1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சொல்யூஷன் பாருங்கள் லெட் பி ஆஃப் X1, Y1, Z1 பி த
foot of the perpendicular seriya idhe seethu edikkunga to the plane endha plane ku to the plane in the plane 2x minus 3y plus z minus 7 is equal to 0 in the plane. Okay. Next இந்த ஃபூட் அப்படின்றது வந்து இந்த பிளேனில் தானே இருக்குது அப்போ அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேனில் இருக்குது அப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுவோம் இந்த பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதை எழுதிக்கோங்க சின்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் லைஸ் இன் த பிளேன் ஈக்குவேஷன் ஒன் சரியா ஸோ இந்த பாயிண்ட் இந்த பிளேனில் இருக்கிறனால இந்த பாயிண்ட் என்ன பண்ணும் இந்த பிளேன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா இந்த எக்ஸ்ஒய் இசட்டுக்கு பதிலாக இந்த இந்த பாயிண்ட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா அப்போ டூ எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஒய் ஒன் ப்ளஸ் இசட் ஒன் மைனஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஓகேவா சரி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இந்த லைன் இருக்குல்ல ஓபி இந்த லைனோட டைரக்ஷன் ரேசியோஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராப்ளமில் பண்ண மாதிரி தான் சரியா ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ இந்த எண்ட் பாயிண்ட் என்னது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன் அப்போ டைரக்ஷன் ரேசியோஸ் வேணும்னா இதை சப்ராட் பண்ணணும் எக்ஸ் ஒன் மைனஸ் ஜீரோ அப்புறம் ஒய் ஒன் மைனஸ் ஜீரோ அப்புறம் இசட் ஒன் மைனஸ் ஜீரோ அப்போ என்ன வரும் சப்ராட் பண்ணும்போது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னு வந்துடும் சரியா அதை அப்படியே ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க த டைரக்ஷன் ரேசியோஸ் ஆஃப் ஓபிஆர் அதை நான் இங்கே எழுதிடுறேன் எக்ஸ் ஒன் மைனஸ் ஜீரோ கமா ஒய் ஒன் மைனஸ் ஜீரோ கமா இசட் ஒன் மைனஸ் ஜீரோ தட் ஈஸ் அதாவது என்னது த டைரக்ஷன் ரேசியோஸ் ஆஃப் ஓபிஆர் இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் சரியா ஓகே இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓபின்றது பெர்பண்டிகுலர் தானே இந்த ஓபியை நம்ம என்னன்னு சொல்லலாம் நார்மல்னு சொல்லலாம் நார்மல் டு த பிளேன் அப்படின்ட்டு சொல்லலாம் சரியா சின்ஸ் ஓபி இஸ் நார்மல் டு த கிவன் பிளேன் சரியா whose direction ratios are whose direction ratios are இப்போ given plane இந்த இருக்குல்ல ஸோ இதோட direction ratios நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாகவே இந்த plane equation இந்த ax plus by plus cz plus d equal to 0 எடுத்துக்கும் போது இந்த x எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி அந்த இசட்டோட கோஎஃபிஷியன்ட் சி இதை மூணையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டைரக்ஷன் ரேசியோஸ்னு சொல்லுவோம் சரியா இப்போ இங்கே பாருங்கள் இது கிவன் பிளேன் ஈக்குவேஷன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதோட கோஎஃபிஷியன்ஸ் டூ மைனஸ் த்ரீ அண்டு இசட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஒன்று இது மூணு என்னது டைரக்ஷன் ரேசியோஸ் ஆஃப் த பிளேன்னு வரும் சரியா இப்போ டைரக்ஷன் ரேசியோஸ் என்னது என்ன வரும் டூ மைனஸ் த்ரீ ஒன்று டூ மைனஸ் த்ரீ ஒன் சரியா ஓகே அப்போ நம்மகிட்ட பார்த்தோம்னா ரெண்டு செட் ஆஃப் டைரக்ஷன் ரேசியோஸ் இருக்குது ஓகே
OP க்கு ரெண்டு set of direction ratios இருக்கு. இங்க என்னது x1 y1 z1, இங்க என்னது 2 minus 3 1. அப்ப ஒரே லைன் தான், பட் வந்து என்னது ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோஷனலா இருக்கும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோஷனல்னா மீனிங் என்ன அப்படினா இதோட ரேஷியோஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து x1 y1 z1, ரெண்டாவது செட் ஆஃப் டைரக்ஷன் ரேஷியோஸ் பார்த்தோம்னா 2 minus 3 1. சரியா? 2 minus 3 1. இது ரெண்டுமே ஒரே லைனுக்கு தான் டைரக்ஷன் ரேஷியோவாக இருக்குது. அதனால இது ரெண்டும் ப்ரொபோஷனலாக இருக்கும். மீனிங் என்னென்னா இதோட ரேஷியோ பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? தென் இதோட ரேஷியோ பாருங்கள், x1/2 x1/2 ஈக்குவல் டு y1/-3 ஈக்குவல் டு z1/1 ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கே. சரியா? இதை வந்து நம்மளா எடுத்துக்கிறோம். சே வேர் கே இஸ் எ கான்ஸ்டன்ட். சரியா? ஓகே. இப்போ தென் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் எடுத்துக்குவோம். x1/2 இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா இதிலேருந்து x1-ஓட வேல்யூ என்ன வரும்? இந்த 2 இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் 2k-னு வரும். அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 2k. நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த y1/-3 இஸ் ஈக்குவல் டு கே எடுத்துக்கும்போது y1 இஸ் ஈக்குவல் டு -3k-னு கிடைக்கும். அதே போல் அந்த லாஸ்ட் இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கும்போது z1 இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ x1 y1 z1 இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் 2-ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x1 y1 z1 இந்த ஈக்குவேஷன் 2-ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 2 நான் இப்போ ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இங்கே ஈக்குவேஷன் 2 என்னென்னு பார்த்தோம்னா 2x1-3y1 ப்ளஸ் z1-7 ஈக்குவல் டு 0. இங்கே நான் சைடில் எழுதுகிறேன், 2x1-3y1 + z1-7 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ இதில் x1 y1 z1 பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? சப்ஸ்டிடியூட் these values in equation 2, we get 2 × x1 இருக்கு. 2 × x1 பதிலாக இந்த 2k, அடுத்து -3 × y1 பதிலாக -3k, அடுத்து ப்ளஸ் z1 வந்து கே ப்ளஸ் கே, அடுத்து ஃபைனலாக என்ன இருக்குது, -7 = 0. ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 2 × 2 = 4k, அடுத்து -× - ப்ளஸ் வந்துடும், 3 × 3 = 9 9k ப்ளஸ் இங்கே ஒரு கே -7 இம்ப்ளைஸ் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது 10k 14k 14k -7 = 0 14k - 7 = 0 தென் 14k = 7 வரும். இம்ப்ளைஸ் k = 7/14, இதை டிவைட் பண்ணும்போது 1/2 வரும். ஸோ தேர் ஃபோர் k = 1/2. ஓகே. ஸோ இந்த கேயோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த x1 y1 z1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து ஈக்குவேஷன் 3-னு வச்சுக்குவோம். சரியா? சப்ஸ்டிடியூட் k = 1/3 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 வி கெட்
first x1 x1 என்னது 2 into k 2 into k k க்கு பதிலா 1 by 2 அப்ப 1 வரும் அப்ப y1 y1 என்னன்னா minus 3k so அப்ப minus 3 into again k க்கு பதிலா 1 by 2 போடும்போது minus 3 by 2 ஃபைனலா z1 equal to k k க்கு பதிலா 1 by 2 சரியா அப்பா that is x1 is equal to 1 y1 is equal to minus 3 by 2 z1 is equal to 1 by 2 so in the x1 y1 z1 இதுதான் வந்து என்னது நம்ம தேவையான அந்த ஃபுட் சரியா therefore 1 comma minus 3 by 2 comma 1 by 2 சரியா therefore இந்த point தான் is the foot of the perpendicular from the origin to the given plane கொடுத்திருக்க பிளேனுக்கு சரியா அவ்வளோதான் ஸோ அகெயின் ஒன்ஸ் அகெயின் வந்து இது சிம்பிள் ப்ராப்ளம் சரியா x1 கமா y1 கமா z1 இதுதான் வந்து என்னது ஃபுட் ஸோ அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபைனல் லைன் எழுதியிருக்கோம் ஓகே So next, final more problem. A plane meets the coordinate axis at A, B and C such that the centroid of the triangle ABC is the point alpha, beta, gamma. So that the equation of the plane is x by alpha plus y by beta plus z by gamma is equal to 3. So இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பிளேன் வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸை ஏ பி சி அப்படின்ற மூணு பாயிண்டில் மீட் பண்ணுது கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்டு இசட் ஆக்சிஸ் இப்போ இந்த ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஏன்ற பாயிண்ட்லேயும் ஒய் ஆக்சிஸை பி அப்படின்ற பாயிண்ட்லேயும் இசட் ஆக்சிஸை சி அப்படின்ற பாயிண்ட்லேயும் மீட் பண்ணுது சச் தட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் த பாயிண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா ஸோ இந்த மூணு பாயிண்ட் ஏபிசியை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு வந்து ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமான்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இஸ் எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் பை பீட்டா ப்ளஸ் இசட் பை காமா இஸ் ஈக்குவல் டு த்ரீ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பிகினிங்கில் எடுத்துக்கிட்டு இந்த பிளேன் இருக்குல்ல இந்த பிளேன் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மில் தான் இருக்குன்னு சொல்லணும் எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் பை பீட்டா ப்ளஸ் இசட் பை காமா இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் சரியா இப்போ ரஃபாக ஒரு டயக்ராம் வரைகிறேன் ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு இது ஒய் ஆக்சிஸு ஸோ இது இசட் ஆக்சிஸ் பிளேன் வந்து எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஏ ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து என்னது பி இசட் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து என்னது சி இது வந்து குவஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு பாயிண்ட்டையும் தான் நம்ம என்ன செய்கிறோம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைகிறோம் சரியா ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் ஸோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு தான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்க ஓகே சரி நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து எக்ஸ் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் பை பீட்டா ப்ளஸ் இசட் பை காமா ஈக்குவல் டு த்ரீ அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ ப்ரூஃப் பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டு த ஈக்குவேஷன் ஆஃப் த plane be
ax plus by plus cz plus d is equal to 0. இது equation number 1 அப்படினு mark பண்ணிக்கோங்க. Okay. So இந்த a, b, c and d இந்த values எல்லாத்தையும் நாம find out பண்ணி substitute பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த plane கிடைச்சிரும். So இது எப்படின்னு ஒன்னா பார்க்கலாம். சரியா? Okay. First பாருங்க, since the plane meets the x-axis at A. சரியா? So இதுதான் first lineல அவங்க கொடுத்துருக்காங்க, x-axis A அப்படின்ற பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. சரியா? நம்ம x-axisல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த எக்ஸ் கோஆர்டினேட் தவிர ஒய் அண்ட் இசட் ஜீரோ ஆயிரும். ஜென்ரலாகவே த்ரீ டைமென்ஷனில் ஒரு பாயிண்ட் வந்து எந்த ஃபார்மில் இருக்கும், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். இப்போ அதே அந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டு தவிர இந்த ஒய் அண்ட் இசட் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். சரியா? இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஜீரோன்னு வரும். இசட் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடும். சரியா? அப்போ இந்த y ஈக்குவல் டு ஜீரோ, இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றத இந்த பிளேன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா? தென் இந்த y ஈக்குவல் டு ஜீரோ, இசட் ஈக்குவல் டு ஜீரோ, இது ரெண்டே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ax ப்ளஸ் b இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் c இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் d ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ax இது d இன்ட்டு ஜீரோனா ஜீரோ இந்த டேம் போயிடும், அப்புறம் c இன்ட்டு ஜீரோனா ஜீரோ இந்த டேமும் போயிடும், அடுத்து ப்ளஸ் d மட்டும் இருக்கும், ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இம்ப்ளைஸ் இதை நம்ம இனி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d பை ஏ அப்படின்னு கிடைக்கும். சரியா? x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d பை ஏ அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்டை பொறுத்த முடிக்க, இந்த ஏ வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால அந்த ஒய்யும் இசட்டும் நம்மளுக்கு ஜீரோ ஆயிரும், இந்த எக்ஸ் மட்டும் வரும். இந்த எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் டி பை ஏ. சரியா? இது என்னது, மைனஸ் டி பை ஏ. அப்போ தேர்ஃபோர் ஸோ இந்த பாயிண்ட் என்னது, ஏ தானே இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் என்னது, ஏ தானே. தேர்ஃபோர் ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ கமா ஜீரோ கமா ஜீரோ. ஓகே. சரி, ஸோ இதே போல் கிவன் பிளேன் வந்து, சின்ஸ் த பிளேன் மீட்ஸ் த y-axis at B. ஸோ இந்த பிளேன் வந்து என்ன பண்ணுது, y-axis-ஐ B அப்படின்ற பாயிண்ட்டில் மீட் பண்ணுது. சரியா? அப்போ இந்த B வந்து y-axis-ல இருக்கிறனால x வந்து ஜீரோவாக இருக்கும், x வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும், இசட்டும் ஜீரோவாக இருக்கும். இந்த y கோஆர்டினேட் மட்டும் வேறு வேல்யூ வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் இதில் பண்ணோம்னா அதே போல தான், x y இசட்டில் எக்ஸ் வந்து ஜீரோன்னு வந்துடும், இசட்டும் என்னது, ஜீரோன்னு வந்துடும். சரியா? அப்போ ஸோ இந்த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இசட் ஈக்குவல் டு ஜீரோவை இந்த ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y ஈக்குவல் டு மைனஸ் டி பை பி அப்படின்ட்டு கிடைக்கும். சரியா? y ஈக்குவல் டு மைனஸ் டி பை பி. அப்போ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் பி என்னன்னு பார்த்தோம்னா, y வந்து இந்த இருக்குல்ல, என்ன இருக்குது, ஒய் வந்து என்னது, மைனஸ் டி பை பி. அதை இங்கே ஒய் கோஆர்டினேட் போட்டுக்கோங்க, மைனஸ் டி பை பி. அப்போ ஜீரோ. அப்போ பி அப்படின்றது, பி அப்படின்றது என்னது, ஜீரோ கமா மைனஸ் டி பை பி கமா ஜீரோ, ஜீரோ கமா மைனஸ் டி பை பி கமா ஜீரோ. ஸோ இதே போல் அகெயின் இந்த பிளேன் வந்து இஜட் ஆக்சிஸை எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது,
C அப்படின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணது again since again since plane meets the z axis at C சரியா சோ z axis அந்த C அப்படின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு இருக்கு ஓகே அப்ப இது z axisல இருக்கறனால இந்த பாயிண்ட்ல x ஓட கோஆர்டினேட் 0 வரும் y ஓட கோஆர்டினேட் 0 வரும் z க்கு மட்டும் வேற நம்பர் வரும் சரியா இந்த x, y, zல x வந்து என்னது 0 y வந்து என்னது 0 சோ இந்த வேல்யூஸ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க தென் a into 0 plus b into 0 plus c z plus d is equal to 0 னு கிடைக்கும் இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா z equal to minus d by c சரியா அப்ப therefore the point c என்னன்னு பார்த்தோம்னா c என்னது இந்த இருக்குல 0, 0, z இந்த z coordinate z coordinate வந்து என்னன்னு பண்ணி வச்சிருக்கோம் z வந்து minus d by c minus d by c அப்ப இந்த c அப்படிங்கற பாயிண்ட் வந்து 0, 0, minus d by c ஓகே 0, 0, minus d by c ஓகே அப்ப சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்னது நெக்ஸ்ட் பாருங்க அது வந்து ட்ரையாங்கிள் வந்து இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இந்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்னது இது எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ இந்த பாயிண்ட் என்ன எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா எக்ஸ் ஒன் பிளஸ் x2 plus x3 by 3 comma y1 plus y2 plus y3 by 3 comma z1 plus z2 plus z3 by 3 okay இதான் வந்து centered of the triangle க்கு formula so இப்போ இந்த formula யூஸ் பண்ணி triangle abc க்கு நம்ம centroid find out பண்ணனும் A வந்து இந்த இருக்குது மைனஸ் டி பை ஏ ஜீரோ ஜீரோ பி என்னது ஜீரோ மைனஸ் டி பை பி ஜீரோ சி என்னது ஜீரோ ஜீரோ மைனஸ் டி பை சி ஓகே இப்போ இதில் வந்து ஒன்று எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இது வந்து என்னது எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ இது வந்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ ஸோ சென்ட்ராய்டுக்கு சென்ட்ராய்டு ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா தேர்ஃபோர் centroid of triangle ABC is equal to first x1 plus x2 plus x3 இது மூனை நம்ம add பண்ணும்போது minus d by a whole divided by இந்த 3 next இரண்டாவது வந்து y1 plus y2 plus y3 இந்த மூணு values நம்ம add பண்ணும்போது minus d by b whole divided by இந்த 3 next மூணாவதா z1 plus z2 plus z3 இது மூணு ஆட் பண்ணோம்னா minus d by c whole divided by இந்த 3 சரியா ஓகே இப்போ இதை நம்ம இன்னி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus d by 3a நெக்ஸ்ட் இங்கே minus d by 3b comma minus d by 3c ஸோ இதுதான் சென்ட்ராய்டு சரியா centroid of triangle ABC but question la centroid of the triangle ABC வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க alpha beta comma gamma னு கொடுத்திருக்காங்க சரியா so question ல என்ன இருக்கு given that centroid of the
triangle ABC is equal to alpha comma beta comma gamma. So previous line the centroid of the triangle வந்து இந்ததுன்னு சொல்லிருக்கோம். இந்த லைன்ல என்ன சொல்லிருக்கோம்? Centroid of the triangle வந்து alpha beta gamma னு சொல்லிருக்கோம். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்மே என்னது? இந்த ரெண்டு சென்ட்ராய்டுமே சேமா தான் இருக்கும். ஏனா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 2 டிஃபரண்ட் சென்ட்ராய்டு வராது. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து என்னது? சேம். அப்ப ரெண்டு பாயிண்ட் சேம் அப்படினா இது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ரெண்டும் சேமா இருக்கும். சரியா? இது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதாவது alpha equal to minus d by 3a, beta is equal to minus d by 3b, gamma is equal to minus d by 3c. சரியா? Therefore alpha is equal to minus d by 3a, beta is equal to minus d by 3b, gamma is equal to minus d by 3c. So now beginning layer நான் சொல்லியிருந்தேன் plane equationக்கு இந்த a, b, c இந்த 3 values தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். So இந்த 3 values ஐயும் இந்த 3 equationல இருந்து கொண்டு வாங்க. So அது எப்படி கொண்டு வரது? இந்த a இந்த சைடு கொண்டு போயிருங்க, cross multiply பண்ணிட்டு alpha இங்கே கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ a is equal to minus d by 3 alpha. அதே போல் இங்கே இருந்து நம்மளுக்கு என்ன வரும்னா b is equal to minus d by 3 beta. Next இந்த equation இருந்து c is equal to minus d by 3 gamma. Okay. So அப்போ இந்த values எல்லாத்தையுமே equation 1ல substitute பண்ணுங்க. Substitute the values of a, b, c in equation 1. We get equation 1 என்னனு பாருங்க. Equation 1 வந்து இதுதான் plain. ax plus by plus cz plus d is equal to 0. நான் சைல்ல எழுதுறேன் equation 1. ax plus by plus cz plus d is equal to 0. இதுதான் equation 1. So இதுல இந்த a, b, c கு பதிலதான் இந்த values நாம் substitute பண்ணப் போரும். இப்போ substitute பண்ணுங்க, மூன்னா substitute பண்ணுங்க, minus d by 3 alpha, a கு பதில minus 3 by, sorry, minus d by 3 alpha into x. அடுத்து b, b கு பதில இந்த value, again minus வருதா, அப்போ minus d by 3 beta into y. Next, plus cz, c இக்கு பதில, again இந்த value, minus d by 3 gamma into z. அடுத்து final, plus d is equal to 0. சரியா? minus d யக் காமன் அடுங்க. எல்லா டைம்லையுமே d இருக்கில, இந்த 3 டைம்லையும் minus இருக்கு. அப்போ minus d யக் காமனா எடுத்தோம் அப்படினா first termல x by 3 alpha வரும் plus second termல y by 3 beta வரும் y by அத்து 3 termல z by 3 gamma last termல minus d யக் காமன் அடுத்திருக்கும் அப்போ இங்க என்ன வரும் minus 1 வரும் is equal to 0. Okay, வா? சரி. இப்பத் throughout minus d யால் divide பண்ணிருங்க. minus d யால் divide பண்ணும்போது இது cancel ஐயிரும். சரியா? So, இது cancel ஐயிடுசினா நமல்கு x by 3 alpha plus y by 3 beta plus z by 3 gamma minus 1 is equal to 0 அப்படின் கடைக்கியும். சரியா? இப்பா, throughout 3 அலம் multiply பண்ணாங்க இந்த equation. இந்த equation 3 அலம் multiply பண்ணும் போதே, இந்த first term இந்த denominatorல இருக்கு 3 cancel ஏறும். x by alpha மட்டு வரும்.
நான் எழுதிறேன் multiply by 3 னு multiply by 3 we get x by alpha plus இது 3 ஆல multiply second time 3 ஆல multiply பண்ணும்போது y by beta third time 3 ஆல multiply பண்ணும்போது z by gamma minus இது 3 ஆல பண்ணும்போது 3 வரும் சோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸ் 3 இங்க கொண்டு போயிருங்க தட் இஸ் x by alpha plus y by beta plus z by gamma is equal to 3 அவ்வளவுதான் சோ இத நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது சரியா hence proved ஓகே சோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கும் கொஞ்சம் கவனமா பண்ணனும் ஓகே